đừng lo mấy đường đi chân tay bảy á đi từ anh ta quan tâm tới người ấy à cái sinh ra được cái đứa con sẽ vào được cổ bảy ari pa là được con quan tâm tới phong độ con đã con được bậc cao nhất được con mình cũng ஒரு பெரிய ஒரு நிறைமாத கர்ப்பிணி டெலிவரி நோக்கி போகும் போது ஒரு சென்சாருக்கு செல்வது அந்த சென்சாருக்கு போகும் போது சுகப்பிரசவம் அடைந்து வருவதற்குள் சின்ன சின்ன சிசரின் மாதிரி சின்ன சின்ன கட்டு வாங்கி வருவதற்குள் பெரும்பாடுபட்டு அந்த படத்தை திருடுவதற்கு கோடான கோடி ரூபாய்களை கொட்டி அந்த படத்தை திரையிட்டு அந்த படம் வெற்றி படமாக வருவதற்கு 90% எங்களால் நம்பிக்கை இல்லை 10% தான் எங்களால் அந்த வெற்றியை அடைய முடிகிறது அப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஒரு படம் வருவதற்கு முன்பாகவே அந்த படத்தை பற்றி யார் யாரோ என்னென்னவோ கணிக்கின்ற கணிப்புகள் எல்லாம் வைத்து ஒரு அமைப்பும் ஒரு தனிநபர்களும் ஒரு படத்தை முடக்குவதற்கு உண்டான வேலைகளை செய்யும் பொழுது இந்த திரையுலகம் கண்ணீர் மல்க உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது நாட்டில் அந்த பிரச்சனைகளுக்கு செல்வதற்காக அனைவரும் பாடுபட வேண்டுமே தவிர இந்த படத்தை இது இப்பொழுது நாங்கள்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் ஒரு மருமகனும் மாமனாரும் மனைவியும் ஒரு அம்மா உடன் பிறந்த பந்துக்கள் ஒரு கிழக்கு சீமையில் மீண்டும் வந்ததாகத்தான் எங்கள் கண்களுக்கு புலப்படுகிறது எந்த விதத்திலும் எந்த சூழலிலும் யாரையும் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளிவிடுவதற்கு என்பதற்காகவோ இந்த படம் ஒரு நிறைந்த ஒரு காவியமாக படைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த படத்தை பார்க்கும்போது அந்த இயக்குநரை கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணி தாருங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் அருமையான படம் அது ஏன் இப்படிப்பட்ட ஒரு இன்னலிலே சிக்கி தவிக்கிறது என்று எங்களால் புரியவில்லை ஏன் இதுக்காக இப்படிதான் போறாங்க ஏன் இதுக்காக பிரச்சனை பண்ணாங்கன்ற எண்ணம் தான் உங்களுடைய மனதில் வரும் இரண்டு ஒரு நாளில் உங்களுக்கு இந்த படம் காண்பிக்கும் பொழுது இந்த வார்த்தை இந்த சத்தியம் உங்களுக்கு புலப்படும் எல்லாரும் பார்த்தோம் எதுக்கான எங்களுக்கும் அந்த படத்தை பார்த்தோம் உடனே வந்து ஜனாதிபதி தயாரிப்பாளர்களும் சரி இருக்கின்ற இயக்குனர் முத்தைய அவர்களும் சரி அந்த நடித்த ஹீரோ கார்த்தி அவர்களும் சரி எல்லாரும் வந்து இந்த படத்தை நீங்களே பாருங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இந்த படம் எந்த விதத்திலும் யாரையும் வந்து புண்படுத்துற மாதிரி எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு காட்சியிலும் எங்கேயுமே இல்லை நல்ல கருத்துக்கள் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றால் அது கிழக்கு சிமை என்று நானும் சார் சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அதுல பல நல்ல கருத்துக்கள் எல்லாம் எங்களால் படத்தை பார்க்க முடிஞ்சது ஒரு ஹீரோ நல்ல ஒரு கதாநாயகன் அந்த கதாநாயகன் வந்து நல்லதை தட்டி கேட்கின்ற ஒரு கதாநாயகன் வருகிறான் கதாநாயகன் வந்து ஒரு மருமகன் அந்த மாமாவுக்கும் மருமகனுக்கும் மனைவிக்கும் அம்மாவுக்கும் தாய்க்கும் நடக்கின்ற ஒரு குடும்ப சூழலில் எந்த மாதிரி குடும்ப சூழல் எப்படி ஒற்றுமையா இருக்கணும் சிறந்த ஒரு கதையை சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலையும் ஒரு ஒரு கம்யூனிட்டியை தாழ்வுபடுத்தியோ ஒரு உயர்த்தியோ எந்த இடத்துலையும் எந்த ஒரு ஜாதி பிரச்சனையோ ஜாதி கலவரமோ தூண்டுகின்ற சம்பவங்களோ வசனங்களோ எந்த இடத்துலையும் இல்லை ஆனால் இனிவரும் காலங்களில் படங்கள் வந்து எடுக்கும்போது எல்லாம் இவங்க எப்படி இருக்குன்னா இந்த கதையை வந்து முதல்ல எழுதும் போதே கொண்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த தமிழகத்தில் எல்லாரையும் கதையை தான் கதை நீங்கள் எல்லாம் ஒப்புதல் தெரிவிக்கிற சொல்லி படம் நிச்சயமாக யாரால் எடுக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனைகள் இருக்கும் கற்பனைக்கு ஏற்ப சில கதைகள் வந்து சித்தரிக்கப்படும் அது வந்து காட்சி பொருளாக வெளியே வரும் அதில் கருத்து இருக்கும் சென்சார்ன்றது எதுக்காகன்னா எல்லா அமைப்புகளும் அது இருக்காங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க எல்லா துறையும் சார்ந்தவர்கள் சிறப்பாக கணிக்கின்றவர்கள் தான் தனியை குழு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது மற்றவங்க தெரியாமல் இருக்காங்க அப்படி வந்து ஒரு சூழல் வந்தால் நிச்சயமாக வந்து ட்ரேசிங் கமிட்டி இருக்குது அப்புறம் மத்திய அரசு இருக்குது அவங்க பார்க்குற தனிநபர் எல்லாத்தையும் அப்டேஷன் பண்ணால் இந்த தொழில் வந்து நல்லா நடக்காதுங்கிறது கருத்து சிறந்த ஒரு படம் பார்த்த ஒரு மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் வந்து சந்திச்சிருக்கோம் விக்ரம சார் நீங்கள் படம் பார்த்தீங்க இந்த படத்தின் கருத்து நீங்கள் சொல்லுங்க நான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு இயக்குனராக இல்லாமல் ஒரு ரசிகனாக நான் இந்த படம் பார்த்தேன் இந்த ஒரே ஒரு கேள்வியை தான் நான் வந்து நான் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த படத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றியுமே சொல்லலை இல்லை நான் அந்த படம் பார்த்த நானும் ஒரு பிகாம் பட்டதாரி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த திரைத்துறையில் இருக்கிறேன் இந்த ஹீரோ என்ன ஜாதின்னு கூட இந்த கதையில் சொல்லப்படலை அப்படி எந்த ஒரு ஜாதியும் சொல்லாமல் வழக்கமாக சில முன்பு ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு சில ஜாதி பிரச்சனைகள் படங்கள் வந்திருக்கு இப்பெல்லாம் யாரும் அப்படி படம் எடுக்கிறதே இல்லை இந்த படத்தில் இரு ஜாதியினருக்கான மோதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது
இந்த படத்துக்கான ஒரு வழக்கு தொடர்ந்தது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஜனமா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒருத்தனா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப தவறப்படுது. இந்த படத்தை நீ எல்லாரும் பார்க்க போறீங்க, பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் எல்லாம் எல்லா விக்ரமருடைய நம்பர் உங்க எல்லாருக்கும் தெரியும், நீ என்கிட்ட கேளுங்க சார் இந்த படத்துல அப்படி இருக்கு, இல்ல ஜாதி முறையில தூண்டுற மாதிரி இருக்கு, இல்ல ரெண்டு குறிப்பிட்ட சமுதாயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் இண்டஸ்ட்ரி விட்டே போயிருந்தேன். அப்படி கிடையவே கிடையாது. இந்த படத்துல இரு சமூகத்தை பற்றி சொல்லவே இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஊர்ல நடக்கிற ரெண்டு ஊர்ல நடக்கிற பிரச்சனையை பற்றி இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரே சமுதாயத்தை சார்ந்த ரெண்டு ஊரை சார்ந்தவர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை. அதை தாண்டி ஒரு அழகான மாமன் மருமகனுக்கான ஒரு உறவு முறைகள் வந்து ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்காங்க. அந்த படம் செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நெகிழ்ச்சியாகி டைரக்டரை வந்து பார்த்து அப்படியே பாராட்டி சமீபத்தில் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைசிறந்த படம் இந்த கார்த்தி. வந்தோடனே கார்த்திகிட்ட கூட சொன்னேன். அதனால இந்த படத்துக்கான வழக்கு தொடர்ந்தது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு வேடிக்கையாகவே இருக்கு. எதற்காக அர்த்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, இந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாழ்த்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்க எல்லாம் படம் இத்தனை பத்திரிகையாளர் முன்னாடி வைங்க, நான் சவாலாக சொல்றேன், நீங்க படம் பாருங்க, படம் பார்த்துட்டு ஆமா சார் இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு, இப்படி காட்சி இருக்கு, இப்படி வசனம் இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னா இனிமேல் நான் படம் எடுக்கவே மாட்டேன், நான் இந்த தமிழ் படம் நிச்சயமா எடுக்கவே மாட்டேன்றத உறுதியாக சொல்றேன். அந்த ரெண்டு ஜட்ஜஸ் வந்து காலையில 8 to 10 o'clock படத்தை பார்த்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து தரணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களோட கிருஷ்ணசாமி சார் சைடு அவரும் 3 advocates அவங்களோட அட்வொகேட்ஸ், எங்க சைடு எங்களோட அட்வொகேட்ஸ், ப்ரொடியூசர் சைடு 4 பேர் காலையில படம் பார்க்கறதுக்காக 7 o'clock சொல்லியிருந்தோம். ஜட்ஜஸ் வந்து அப்பவும் பொறுமையா காத்துட்டு இருந்து சரி பண்ணலாங்கிறப்ப வந்த உடனே படத்தோட ஸ்கிரிப்ட் புக் எங்களுக்கு ஸ்கிரிப்ட் புக் எங்க கைக்கு வந்துச்சுனாதான் நாங்க ஃபர்தர் வந்து படத்தை வந்து வியூ பண்ணுவோம், இல்லாட்டி நாங்க பார்க்க மாட்டோம் சொல்லி சொன்னாங்க. அப்ப எங்களுடைய வழக்கறிஞர் வந்து ஸ்கிரிப்ட் புக்கு தரணுங்கிறது வந்து இதில் இல்லை, ஆர்டரில் இல்லை, படம் வந்து அவங்களுக்கு வியூ பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறது தான் ஆர்டரில் இருக்குது. அதுவும் மெயின் பர்பஸ் வந்து அந்த ரெண்டு ஜட்ஜஸ் வந்து அதை படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் தரணுங்கிறதுக்காக தான் இந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். திருப்பி கோர்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்ட் புக் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஃபுல் படத்தையும் எப்படி பார்க்க போகிறீங்க, ஃபுல் படமும் உங்களுக்கு திரையிட்டு காட்டப்பட போகுது, அதனால படத்துல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு ஜட்ஜஸ். பட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours அவங்க இந்த டிஸ்கஷன்லயே வெளியே ஆர்கியூ பண்ணி காலம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படம் பார்க்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் படத்தை பார்க்க ஆரம்பிச்சோம். படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு 4th minute அவங்களுடைய நபர் ஒருத்தர் வந்து படத்தை இல்லை இல்லை எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு, முதல்லேருந்து போடுங்கன்ட்டு ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. அது கியூப் வந்து திருப்பியும் ஆஃப் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து வர்றதுங்கிறது மறுபடியும் சிரமமாக இருக்கும். அவர் ஜட்ஜு வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டார், என்ன இவங்க படம் பார்க்குற ஐடியாலே வரல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேரும் வாக் அவுட் பண்ணுறாங்க. இதுதான் காலையில் நடந்திருக்கும், படம் காட்டுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி காட்டணும், பட் அது பார்க்குற மைண்ட் செட்டில் அவங்க சொல்றாங்க நடந்ததை அவர் சொல்லிட்டார். காலையில நடந்ததும் ஜட்ஜஸ் வந்து இவன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு காட்டுனதே வந்து ஸ்டேக்காக காட்டல படத்துக்கு,
ஜட்ஜ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதுக்காக நம்ம வந்து அப்ஜெக்ஷன் மேட்டர் இருக்கான்னு பாக்குறதுக்காக போடும்போது படம் பாக்கல, மறுபடியும் ஈவினிங் பாக்குறீங்க பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. சார், பார்க்க வந்தவரே வந்து வாக் அவுட் பண்ணாருன்றீங்க, அப்ப வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு வருதுல்ல, அவங்களோட ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். நாம போய் சொல்ல முடியாது, ஜட்ஜஸ் ரெண்டு பேர் வந்து அட்வகேட் செஞ்சாங்க, அவங்க யாரும் டிஃபெண்ட் பண்ணலான்னு கேக்குறேன். நம்ம சைடு பேசுவாங்க, நியாயம் பேசுவாங்க. கிருஷ்ணசாமி சார் சைடு இருந்து அப்செக்ஷன்ஸ் வந்துச்சு. இப்படி வந்து முதல்ல கோர்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தை வந்து 27 நம்ம ப்ரீபோன் பண்ணிட்டோம், 27 கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீபோன் பண்ணிட்டோம். 27 ப்ரீபோன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10-12 நாளைக்கு எந்த ஒரு எதிர்ப்போ இல்ல போராட்டங்களோ எதுவுமே இல்லை. அது நீங்க பேப்பர் கட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணதும் வெப்சைட்ல 27 வரணும்னு சொன்னதுல இருந்து எந்த ஒரு போராட்டங்களோ புது கேஸுகளோ இல்ல எந்த ஒரு லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை. திருப்பியும் ஒர்க்கு முடியாதங்காட்டி வேலைகள் வந்து கொஞ்சம் தள்ளிடுச்சு. எல்லாமே ப்ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே தள்ளி நடந்துருச்சு. அதனால மறுபடியும் 27 வர முடியாத சூழ்நிலை. அடுத்தது 2 பழைய இதுபடி 2 நம்ம ரிலீஸுங்கிற ஒரு பிளானிங் மாறுச்சு. இந்த 2 மாறினதுலேருந்து மறுபடியும் பூதாகாரமாக எல்லா சைடுமே சென்சார் ஆகட்டும் இதாகட்டும் எல்லா சைடும் அத்தனை பிரச்சனைகள் வந்து கிளம்பும். இதுக்கு கிருஷ்ணசாமி சாருக்கும் எனக்கும் பர்சனலா எதுவுமே கிடையாது. அப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கிறது எங்கள் சம்பந்தப்பட்டவங்க யாரோ பாத்துருக்காங்க, அவங்க வந்து இதுல வந்து எப்படி பாப்பாங்க? நானே பார்க்க முடியாது, என் டைரக்டர் பெர்மிஷன் இல்லாம நானே பார்க்க முடியாது. படத்தை பக்கம் முடிச்சுட்டு டைரக்டர் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடியா இருக்குன்னு சொன்னாதான் நானே பார்க்க முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்படி பார்க்க முடியும்? எனக்கு இல்ல ஒரு சம்பவம் இருக்கு. கமல் சார் நடிச்ச சந்தியர் படத்துல இருந்து இந்த அரசியல குறிப்பிட்ட அந்த அரசியல் தலைவர் இது மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அன்றைய சூழலில் வந்து இது கமல் சாரோட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியாக அது பார்க்கப்பட்டது. இருக்கும்போது அது யாரும் தடை செய்வதற்கான காரணமும் கிடையாது, காரணம் இருக்க முடியாது இல்லையா? சென்சார் தான் பாக்குறாங்களே எல்லா ஆங்கிலேயும் படம் பாக்குறாங்க. தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம் சார், அதனால மத்திய அரசு தணிக்கை செய்யப்பட்ட ஒரு படத்தை வந்து யாரும் ஒரு கோரிக்கை வைக்கலாம். கண்டிப்பா ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி இதுக்கு இந்த பத்திரிகையில சந்திப்பே தானே உட்காந்து தனியா மீட்டிங் போட்டு இனி வரும் காலம் இதே சொல்லியாச்சு. இதே எல்லாரும் இண்டஸ்ட்ரீஸ்
ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹிந்தி படம் பி கே வந்துச்சு சார், அது வந்து ஆஃப்டர் சென்சார் வந்து இதே மாதிரி அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா ஜட்ஜ் அங்கிருந்த ஜட்ஜ் வந்து அது விசாரிச்ச ஜட்ஜ் வந்து ஒன் சென்சார் வந்து அது வி கான்ட் பேன் இட்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கிளாஸ் ஏன் இங்க அரைஸ் ஆகும் அதை பத்தி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அந்த ஜட்மெண்ட் காப்பி எல்லாமே வந்து இப்போ மதுரை கோர்ட் அவங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கு சார். பட் அது இப்போ அவங்க விசாரணையில் இருக்கிறப்ப நம்ம அதை பத்தி நம்ம கருத்து சொல்லக்கூடாது. ஒன்ஸ் ஒரு 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 வெர்டிக்ட் வர்றப்ப அது அடுத்ததுதான் நம்ம அடுத்தது மேல் முறையிட ஏதோ ஒன்று நம்ம போக முடியுமோ ஏதோ ஒன்று பண்ண முடியும். அது ஆல்ரெடி விசாரணையில் இருக்கு, இப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அதை பத்தி கருத்து பேச முடியும். சந்தியன்ற படம் டைட்டில் வைக்கும் பொழுது கமல் சார் ஹீரோ இருந்தாரு, அன்னைக்கு பிரச்சனை வந்தது. அதுக்கு பிறகு இப்ப சமீபத்துல சோழன் ஒரு பையன் வந்து அதே சந்தியாருங்கிற டைட்டில படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு யாரும் அந்த சமுதாயத்தை சார்ந்த யாருமே அந்த தலைவர் யாருமே கட்டணம் தெரியல. இப்ப கொம்பன்ங்கிற படம் ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு. இதுல வந்து பிரச்சனை பண்ணும் பொழுது அவங்க வந்து தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக சினிமா துறையை வந்து சார்ந்து அவங்க இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டு விளம்பரம் தேடிக்கிறாங்க சார். உண்மையான நிலவரம் கார்த்திக் சார் படத்தை எதுதான் விளம்பரம் கிடைக்குது.